யாராவது ஒரு புக் வாங்கிட்டு இருப்பாங்க, அந்த புக்கையும் படிக்கணுமோ, இவங்க ஏதாவது புக்கு வாங்குவாங்க, இதையும் படிக்கணும் போலன்னு அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, ஆமாம் இதுதான் முக்கியமான புக்கு அப்படிம்பாங்க. நம்ம ஐயோ இதெல்லாம் படிக்கிறதே நம்ம கிளியரே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த புக்கையும் வாங்க அந்த புக்கையும் வாங்கினு எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சுட்டு எதையுமே ஒழுங்காக படிக்க மாட்டோம். ஃபுல் டே படிக்கிறதுக்கு டைம் இருக்கவங்க மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து வேலை பார்த்துட்டே படிக்கிறீங்கல்ல, நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஹாஸ்டல்ஸில் படிக்கிறவங்க இந்த விஷயத்த உண்மையாகவே சொல்கிறேன். வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். யூத் பேப்பர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் சங்கீதா, பயிற்சி துணை ஆட்சியர், காஞ்சிபுரம் மாவட்டம். குரூப் டிஸ்கஷன்ஸ் வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை நான் யோசிக்கிற மாதிரியே இன்னொருத்தவங்க யோசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க யோசிக்கிற அந்த பாயிண்ட் எனக்கு தோணியிருக்கவே தோணியிருக்காது. ஸோ நான் எல்லாத்தையுமே தான் நானே யோசித்து தான் ஒரு ஒப்பீனியன் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் கரண்ட் அஃபேர்ஸில் ஏதோ ஒரு இஷ்யூ ஓடிட்டுருக்கு, அதை பற்றி நாலு பேர் நல்லா படிக்கிறவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஆளாளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் வரட்டும், அந்த நாலு பேருமே அதை பற்றி எழுதிக்கோங்க. ஸோ அந்த குரூப் டிஸ்கஷன் அவசியம். அதே நேரம் இந்த குரூப் டிஸ்கஷன் வந்து தேவையில்லாத கதைகளை பேசி டைம் வேஸ்ட் பண்ணுற ஒரு விஷயமா ஆகிடக்கூடாது. ஹாஸ்டல்ஸில் படிக்கிறவங்க இந்த விஷயத்த உண்மையாகவே சொல்கிறேன், எல்லாரும் படிக்கிறேன்னு சேர்ந்து உட்காந்து கதை பேசுகிற நிறைய பேரை பார்த்துருக்கேன். அது டைம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு போயிடும். ஸோ ஃபோக்கஸ்டாக இருங்க படிக்கும் போது. ஃபோக்கஸ்டாக இருங்கன்னு சொல்லும்போது இன்னொன்று ஞாபகம் என்னென்னா, பிரேக் எடுப்பீங்கள்ல படிக்கும் போது, அந்த பிரேக்கை வந்து கரெக்டாக எவ்வளோ டைம் பிரேக் எடுக்கணும்னு நினச்சிங்களோ அவ்வளோ டைம் எடுங்க. ஒரு மணி நேரம் நான் படிக்கிறேன்னா எனக்கு மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு 45 minutes தான் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். சிலர் வந்து 1 hour 1.5 hours கூட அட்டஸ்டிச் படிப்பாங்க. எனக்கு 45 minutes நான் படித்தேன்னா ஒரு 10 நிமிஷம் நான் பிரேக் எடுப்பேன். ஆனால் அந்த 10 நிமிஷம் எனக்கு வந்து நான் என்னென்னா சும்மா வெளியில் போய் நடந்துட்டு வருவேன், சும்மா மாடியில் போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வருவேன், அந்த மாதிரி எனக்கு. அதனால் அந்த 10 நிமிஷத்தை திருப்பி வந்து உட்காந்து படிக்க முடிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் இப்போ பெரும்பாலும் நான் பார்க்குறது என்னென்னா, இந்த 10 minutes ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்குறதோ, இல்லை யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இதை பார்க்குறதோ ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிச்சுட்டு அந்த 10 minutes பிரேக் வந்து 1/2 hour 1 hour ஆகிடுது, ரொம்ப நேரம் போயிடுது. ஸோ அந்த டைம் உங்ககிட்டருந்து போயிட்டுருக்குது, உங்களாலே ரியலைஸ் பண்ண முடியலை, இல்லை உங்களால் ஸ்டாப் பண்ண முடியலை. இதுதான் இதை மட்டும் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு டைம் ஓடிடுது. ஸோ அதுக்கெலாம் வந்து நீங்கள் உங்கள் மைண்டில் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும், நோ இது நான் வந்து இவர் ரொம்ப லாங் பிரேக் எடுக்கக்கூடாது, எனக்கு கிடச்சிருக்க டைம் வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாங் பிரேக்லாம் உண்மையில் யார் திரும்ப எடுப்பாங்க, அந்த டைம் யாருக்கு அஃபோர்டபுளாக இருக்கோ அவங்க தான் எடுப்பாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்குன்னு ஒரு ரூமு, எனக்குன்னு ஒரு ஃபேனு, எனக்கு வந்து இல்லை ஒரு ஏசி, எனக்கு வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த டைமுக்கு எங்கள் அம்மா வந்து டீ போட்டு கொடுப்பாங்க, எனக்கு வந்து இன்ஸ்டியூட்டு நான் போயிட்டு வர்றது கேபில் போயிட்டு வருவேன், எனக்கு எந்த இன்ஸ்டியூட்டில் சேர்கிறதுக்கும் பெரிய அமௌண்ட் கொடுத்து சேர்த்து விடுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்போ வேலை பார்க்கணும் அவசியம் இல்லை, அப்படியெல்லாம் இருக்கும்போது அது தப்புன்னே சொல்லலை. அது வந்து இட்ஸ் தேர் யுவர் என்ஜாயிங், அதில் என்ன தப்பு இருக்குது, நமக்கு அது அந்த கம்ஃபர்ட் இருக்குது, அதனால அது தப்பும் இல்லை, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. பட் அந்த டைமில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோங்கிறத ரியலைஸ் பண்ணணும். வேலை பார்த்துட்டே படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்கும்ல, அந்த கொஞ்சம் டைம் வந்து ஐயோ அறக்க பறக்க படிப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குல்ல படிக்கிறதுக்கு, அந்த ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜில் நானும் இருந்திருக்கேன். ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்திருக்கேன். அந்த நாள் ஃபுல்லாக இருந்ததில் எவ்வளோ நேரம் ஃபோக்கஸ்டாக படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது, நான் வீட்டு வேலையும் பார்த்து குழந்தையும் பார்த்து படிக்கும் போது நான் இருந்த ஃபோக்கஸை விட அப்போ கம்மியாக தான் இருந்திருக்கு. அது எனக்கே ஒரு ஷாக்கிங் ரியாலிட்டி மாதிரி தான், அப்போ ஒழுங்காக படிச்சுருந்துருக்கலாமோ அப்படின்னு இப்போ சில நேரங்கள் யோசிக்கிறது ஒன்று. அப்போ நான் படிக்கலைன்னு இல்லை, ஆர்வமாக தான் படித்தேன். ஆனால் எப்படி சொல்கிறது, நான் ஒரு டாபிக் நான் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன்னா அது எவ்வளோ தூரம் படிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை தாண்டி இன்னும் ப்ரௌஸ் பண்ணிருப்பேன். அது இந்த பரீட்சைக்கு தேவையாகவே இருந்திருக்காது, பரீட்சைக்கு என்ன தேவையோ அந்த லெவலுக்கு நான் படித்து முடிச்சிருப்பேன். ஆனால் அதை தாண்டியும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு அதை பார்த்து அதை பற்றியே படிச்சுட்டே இருப்பேன். ஒரு நாள் ஃபுல்லாக கூட அதை பற்றி படிச்சிருப்பேன். அப்போ நான் என்ன எனக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டேன்னா, படிக்க தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இந்த பரீட்சைக்கு என்ன தேவையோ அதுக்காக மட்டும் டைம் அப்போதைக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஒரு டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்களாவோ,
உங்களுக்கு லைஃப் லாங் இருக்குது. எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள், ஐஏஎஸ் ஆகுங்க, இல்லை குரூப் ஒன் கிளியர் பண்ணுங்கள், குரூப் ஒன் சர்வீசஸ்க்கு வாங்க, அதுக்கடுத்து லைஃப் லாங் படிங்க, யாரும் உங்களை தடுக்க போகிறது கிடையாது. பட் இப்போதைக்கு நம்ம பரீட்சையை கிளியர் பண்ணுறதுக்கான பாதையில் இருக்கோம், அதுக்கு என்ன தேவையோ அந்த சிஸ்டம்க்கு தேவையானது படிப்போங்கிற அந்த பாயிண்ட்டில் நிறுத்துங்க. அந்த பாயிண்ட்டில் நிறுத்தாமல் ரொம்ப எக்ஸசிவாக வந்து நீங்கள் தேவையில்லாதெல்லாம் படிக்கிறதுங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். தேவையானதை எவ்வளோ தூரம் எந்தெந்த டாப்பிக்கில் ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணுங்கிறத பார்த்து படிங்க. ஃபேக்ட்டு நிறையா எழுதுனா மார்க் வருது அப்படிங்கும் போது சிலர்லாம் தேவையில்லாத அப்படியே பேப்பரில் வர எல்லா ஃபேக்ட்டும் எழுதுவாங்க ஓட்டு போட்டு, கடைசியில் எக்ஸாமில் எழுதும் போது ஒரு ஃபேக்ட் கூட ஞாபகம் வராது. அப்போ நீங்கள் உங்கள் பேப்பர்லேருந்து எதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ரொம்ப முக்கியமான விஷயங்களை எதை வந்து உங்களால் எக்ஸாமில் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், எதை ரீகால் பண்ணி எழுத முடியும், அந்தளவுக்கு நீங்கள் வந்து அதில் அதை எது முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் படிக்கிறதா இருக்கட்டும். அண்டு படிக்கிற விதத்தில் வந்து சிலருக்கு நோட்ஸ் எடுத்தால் தான் ரீகால் பண்ண முடியும், சிலருக்கு அண்டர்லைன் பண்ணியே புக்கில் படிப்பாங்க, சிலர் வந்து நோட்ஸ் எடுத்து அதை பார்க்காம எழுதி பார்த்துட்டு அப்புறம் படிப்பாங்க. இதெல்லாம் அவங்கவுங்களோடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் தான் நீங்கள் டிவைஸ் பண்ணணும். 1000 பேர் அட்வைஸ் பண்ணுறாங்கங்கிறதுனால அவங்க சொல்கிற அட்வைஸ் தான் உங்களுக்கு செட் ஆகவும் கிடையாது, இப்போ நான் சொல்கிறது தான் உங்களுக்கு செட் ஆகணும் கிடையாது. எல்லோரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன சூட் ஆகுங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க, ஒரு ஷார்ட் பீரியட். ஓகே, என்னால் இந்த மாதிரி படித்தா என்னால் எக்ஸாம் நல்லா பண்ண முடியுது அப்படின்னு உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எவால்வ் பண்ணணும். அப்படி உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை எவால்வ் பண்ணாமல் மற்றவங்க சொல்கிறத மட்டுமே நீங்கள் செஞ்சிட்ருக்குதுங்கிறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எவ்ரி பர்சன் இஸ் யூனிக். அது டெய்லி படிக்கிற டைமாக இருக்கலாம், எவ்வளோ நேரம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னோடய மைண்டாக இருக்கலாம், என்னோடய படிக்கிற விதமாக இருக்கலாம், எல்லாமே வந்து அந்தந்த பர்சனுக்கு டிஃபர் ஆகும். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அந்த இதில் எவால்வ் பண்ணிக்கணும். எந்த பரீட்சைக்கும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கூடாதுன்னு நான் எனக்கு என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் சொல்கிறேன். ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஒரு 10 புக்கை படிச்சுட்டு இந்த 10 தெளிவாக படிக்காமல் இருப்பாங்க. நான் ஸ்டார்டிங்கில் இந்த அண்ணா நகரில் அந்த புக் ஸ்டோர்ஸுக்கெலாம் போகும்போதில் எனக்கு எப்படி இருக்கும்னா சுற்றி இப்படி பார்ப்பேன், யாராவது ஒரு புக்கு வாங்கிட்டுருப்பாங்க, அந்த புக்கையும் படிக்கணுமோ, இவங்க ஏதாவது புக்கு வாங்குவாங்க, இதையும் படிக்கணும் போலன்னு அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, ஆமாம் இதுதான் முக்கியமான புக்கு அப்படிம்பாங்க. நம்ம ஐயோ இதெல்லாம் படிக்கிறதே நம்ம கிளியரே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த புக்கே வாங்க அந்த புக்கே வாங்கினு எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சுட்டு எதையுமே ஒழுங்காக படிக்க மாட்டோம். ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு மெட்டீரியல் படித்தீங்கன்னா அது தரோவாக படிங்க. அதை தாண்டி உங்களுக்கு உண்மையாகவே டைம் இருந்ததுன்னா ப்ளஸ் ஒரு மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா வேணால் படிக்கலாம். அதை தாண்டி ரொம்ப ஓவராக நிறைய விஷயங்களை படித்து எதுவுமே தெளிவில்லாமல் படிக்காதீங்க. புக்கும் அதே மாதிரி தான், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு புக்கை படிக்கிறீங்களா, அதோடு சேர்ந்து யூபிஎஸ்சினா என்சிஆர்டி படிப்பீங்க, டிஎன்பிஎஸ்சினா சமச்சீர் படிப்பீங்க, அது போதும். அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கும் ஒரு ஸ்கூல் புக்கும் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கான என்ன நமக்கு அடிப்படையை சொல்லிக் கொடுக்கணுமோ அது சொல்லிக் கொடுத்துருது. அதை தாண்டி நீங்கள் ஒப்பீனியன் பேஸ்டாக ஆன்சர் எழுதுறது எல்லாமே உங்கள் மைண்டில் இருக்குது, அது நீங்கள் எழுத எழுத வந்து நீங்கள் டெவலப் பண்ணிப்பீங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஆங்கிள் வரும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணிப்பீங்க. ஸோ ரொம்ப மல்டிபிள் புக்ஸுக்கு போகாமல் ஒரு புக்கை தெளிவாக தரோவாக படிக்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ஹெல்த்தை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்ல ஒரு திறமை இருக்கிற சில பர்சன்ஸ் கூட நானே நினப்பேன் எப்படி இவங்க வந்து கிளியர் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரியே சில பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். இதெல்லாமே கூட நம்ம நினச்சா கரெக்டாக வச்சுக்கலாம். என்ன சாப்பிடணுங்கிறத பார்த்து சாப்பிடுங்க. நீங்கள் எதை சாப்பிட்டா தூக்கம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும், எதை சாப்பிட்டா உங்களால் தெளிவாக படிக்க முடியும்னு தெரியும். சில பேர் படிக்கிறேன் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப எக்ஸஸான இன்டேக் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் படிச்சுக்கிட்டே, அதனால அவங்க ஹெல்த்தை பார்த்துக்காமல் இருப்பாங்க, அந்த எக்ஸாம் டைமில் அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. டைமிங்கும் வந்து நீங்கள் பரீட்சை எந்த எக்ஸாம்னாலும் 10-1 ஒரு எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுக்கோம். அந்த 10-1 எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே நீங்கள் படிக்கிற டைம்லேயும் அதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியாவது நீங்கள் விழிப்போடு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். நிறைய பேர் வந்து நைட்டு 3 மணி, நைட்டு கூட கிடையாது அது, அதிகாலை
அதிகாலை 3 மணி 4 மணி வரைக்கும் படிப்பாங்க, நைட்டெல்லாம் ஃபுல்லாக உட்காந்து. காலையில் வந்து அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க, 11 மணி 12 மணிக்கெலாம் எழுந்திருப்பாங்க. இது அப்படியே அவங்களுக்கு படிப்பாங்க, நல்லா தான் படிப்பாங்க. அது வந்து எனக்கு அப்போ படிக்கிறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லுவாங்க, தப்பு கிடையாது. பட் அது வந்து எக்ஸாம் எழுதும்போது திடீர்னு அவங்க டைம் டேபிள் அவங்க மாறும். அவங்க உங்கள் பாடி வந்து அதுக்கு அக்காமடேட் பண்ணணும். காலையில் 10 மணிக்கு பரீட்சைக்கு போகணுன்னா உண்மையாகவே ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சா தான் கம்ஃபர்டபுளாக போக முடியும், மினிமம் நான் சொல்கிறது. அப்போ வந்து அவங்க பாடி அதுக்கு அக்காமடேட் பண்ணி அந்த எக்ஸாம் எழுதும்போது கான்சன்ட்ரேஷன் வருமாங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ இந்த டைமிங்கை மாற்றுறீங்கல்ல, நைட்டு படிக்கிறீங்க காலையில் படிக்கிறீங்க, அதுக்கு ஒரு லெவலாக செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அப்நார்மலான டைமிங்ஸில் படிக்காதீங்க. நைட்டு படிக்கிறவங்க நல்லா எனக்கு படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணலாம். அதை தாண்டி நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப, நான் இதெல்லாம் சொல்கிறது வந்து மேக்ஸிமம் லிமிட். என்னோடய லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணி தான். 10 மணிக்கு மேலெலாம் என்னால் முழிக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருப்பேன். 10:00 நான் தூங்கிட்டு நான் காலைல 4 மணிக்கு எந்திரிக்கலாம், அந்த மாதிரி தான் என்னோடய லிமிட். இந்த 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறவங்க சிலர் 1 மணி வரைக்கும் படிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கலாம், 6-7 மணி அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். இதை தாண்டி ரொம்ப அப்நார்மலாக டைம் போகும்போது பரீட்சையப்போ உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபுல் டே படிக்கிறதுக்கு டைம் இருக்கவங்க மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து யூ ஹாவ் அ ஹோல் டே. பெரிய டைமுங்கிறது ஒரு பெரிய லக்ஸுரி, பியாண்ட் ஆல் அதர் லக்ஸுரி. டைம் உங்களுக்கு கிடைக்கிது 24 hours. அதில் படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் தூங்கி எழுந்திருக்கிறது 6 hours 7 hours வச்சுக்குவோம், அதர் உங்கள் ரொட்டீனுக்கு 3-4 hours வச்சுக்குவோம். எப்படினாலும் மினிமம் ஒரு 10 மணி நேரம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு அப்படியே கிடைக்குது. அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது ஃபஸ்ட்டு வேலை பார்த்துட்ருக்கவங்ககிட்ட கேளுங்க, வெளியில் வேலை பார்க்குறவங்கள. அதை விட எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியணும்னா ஒரு ஹோம் மேக்கர் கிட்ட கேளுங்க. ஒரு ஹோம் மேக்கருக்கு இவ்வளோ நேரம் தான் வேலைன்றதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஆஃபீஸில் தான் 10 to 5:45 எல்லாம். ஹோம் மேக்கருக்கு ஆல் டைம் டியூட்டி தான். அப்போ இந்த டைம்ங்கிற லக்ஸுரியை நீங்கள் எவ்வளோ தூரம் கரெக்டாக பயன்படுத்தி படிக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இது அவங்களுக்கு வேலை பார்த்துட்டே படிக்கிறீங்கல்ல, நீங்கள் என்ன ஞாபகத்துக்கணும்னா இவங்கெல்லாம் ஃபுல் டே படிக்கிறாங்க, நமக்கு அவ்வளோ டைம் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. அவங்களோட நீங்கள் ஃபோக்கஸ்டாக தான் படிக்கிறீங்க. ஸோ நீங்களும் ஈக்குவலாக தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஈக்குவலாக தான் அவங்களும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் அதனால் சந்தோஷமாகவே படிக்கலாம். ஸோ இன் எவ்ரி வே எல்லாருக்கும் வந்து சில பாசிட்டிவ்ஸும் இருக்கும், சில நெகட்டிவ்ஸும் இருக்கும். அது வந்து ஃபினான்ஷியலி ஒருத்தர் ஸ்டேபிளாக இருக்கலாம், ஒருத்தர் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறது, எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருக்கலாம், ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்கும். கஷ்டங்களும் இல்லை சந்தோஷங்களும் ஒவ்வொரு லைஃப்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த எல்லாத்தையும் சேர்ந்து தான் எல்லா காம்படிட்டர்ஸும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ரேஸில் ஓடிக்கிட்டு தான் இருக்கீங்க, ஈக்குவலாக தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம், அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோட ஃபுல் வெர்ஷன் லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க, கிளிக் பண்ணி பாருங்கள்.